வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்கறது கேட்குறது தமிழ் கெமிஸ்ட்ரி டாட் திவா. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் எத்தனால் வெர்சஸ் மெத்தனால். இது ரெண்டுமே ஆல்கஹால் தாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட்டை லீவ் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டுக்கான பதிலாக இந்த வீடியோ அமையும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தனால் மெத்தனால்ன்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராக்சி குரூப்போட மெத்தில் குரூப் இணைஞ்சிருக்கும். அதாவது ஒரு கார்பன் குரூப் வந்து பார்த்தா இணைஞ்சிருக்கும். அதுவே எத்தனால் சொல்லி பார்க்கல ஹைட்ராக்சி குரூப் கூட எத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். அதாவது ரெண்டு கார்பன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய அசிடிட்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தண்ணி கூட கம்பேர் பண்ணக்குள்ள எப்பயுமே மெத்தனாலோட அசிடிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுவே எத்தனாலோட அசிடிட்டின்னு பார்க்கக்குள்ள தண்ணி கூட கம்பேர் பண்ணக்குள்ளே ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து தெரியுது எது ரொம்ப அசிடிட்டி அதிகமாக அப்படின்றது. மெத்தனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வின் பண்ணுது. ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணவங்கள எந்த விதமான ப்ரீத் அனலைசரும் யூஸ் பண்ணாமல் நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க மேலேருந்து வர அந்த ஒரு விதமான வாசனை இல்லை அப்படின்னா நாற்றம் அப்படின்னு நீங்கள் எது வேணால் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய அளவில் மாறுபாடுகள் இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன மாறுபாடுகள் இருக்குன்னு பார்ப்போமா. ஸ்ட்ராங் பர்னிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டராக இருக்கும். அது எதில் அப்படின்னா எத்தனாலில். பட் ஆனால் மெத்தனாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுமையான ஒரு வாசனை வந்து பார்த்தா தரும். ஆல்கஹாலே ஒரு புது விதமான வாசனை வந்து பார்த்தா உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தொடர்ந்து இதை எரிச்சா என்ன கலரில் எரியும்னு சொல்லிட்டு பார்ப்போமா. எத்தனாலில் எரிச்சோம் அப்படின்னா ப்ளூ கலரில் ஃப்ளேம் எரியும். அதுவே மெத்தனாலில் எரிச்சோம் அப்படின்னா ஒயிட் கலரில் ஃப்ளேம் எரியும். இன்னொரு விஷயம், இது ரெண்டுத்தையும் தயாரிக்கும் முறையில் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் மாறுபடுது. எத்தனாலை தயாரிக்கிறது ஃபெர்மெண்டேஷன்ற முறையில், அதுவே இந்த மெத்தனாலை தயாரிக்கிறதுக்கு டிஸ்டிலேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது மூலமா மட்டுமே தான் இதை மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதை ஊட்டு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பட்டை சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இதில் இருக்க நச்சுத்தன்மை, மெத்தனாலில் மிகப்பெரிய அளவில் நச்சுத்தன்மை இருக்குது. அதுவே எத்தனாலில் இதுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள கம்மி தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் நச்சுத்தன்மை இருக்குதுன்றது உண்மை. இந்த எத்தனாலை அதிகபட்சம் பயன்படுத்துகிற இடம்னு சொல்லி பார்க்கல ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், அதாவது குடிமகன்கள்லாம் தேடி டாஸ்மாக தேடி ஓடுவாங்க இல்லையா, அந்த குடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் தான் அதிகபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மெத்தனால் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சீக்கிரமாக கண்ணு தெரியாமல் போயிட்டு உயிரிழப்பு அதிகமாக நேரிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கள்ளச்சாராயம் இல்லை இந்த நாட்டுச்சாராயம் சொல்லிட்டு அதை காய்ச்சி குடிக்காதீங்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து இதனுடைய மாலிகுலர் வெயிட்னு சொல்லி பார்ப்போமா. மாலிகுலர் வெயிட்னு சொல்லி பார்க்கல மெத்தனாலுக்கு 32, அதுவே எத்தனாலுக்கு 46. பாய்லிங் பாயிண்ட் இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டுடைய கொதிநிலையும் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கெல்வினில் பார்க்க போகிறோம். ஸோ இதை டிகிரி செல்சியஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்கள் யாருக்கா தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். மெத்தனாலோட பாய்லிங் பாயிண்ட் 333 K, அதாவது 333 கெல்வின். அதுவே எத்தனாலுக்கு பார்க்கல 351.5 கெல்வின். ஸோ இது ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் மாறுபட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல அசமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் பார்க்கறத காத்துட்ருக்கேன். அண்டில் தேங்க்யூ டு ஆல். எக்ஸல்சியர்.